எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன், பிசியோதெரபிஸ்ட், நம்ம சேனல் லெஜெண்ட் ஹீலர். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்னிஸ் எல்போ எக்ஸசைசஸ். சரி, டென்னிஸ் எல்போ அப்படின்னா என்ன? டென்னிஸ் எல்போன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, டென்னிஸ் ஆடுறவங்களுக்கு, அதாவது டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு அதிகமாக இது வந்ததுனால, இந்த ப்ராப்ளம் வந்ததுனால டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்கிறோம். டென்னிஸ் எல்போனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ். அதாவது லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ், இந்த போன் வந்து, இந்த போனும் இந்த போனும் சேர்த்து பார்த்தீங்களா, ஹியூமரஸ் அண்ட் ரேடியஸ் டாலும், இந்த போன் எல்லாமே சேர்றதுனால உங்களுக்கு இந்த எல்போ ஜாயிண்ட் இருக்குது. இந்த எல்போ ஜாயிண்ட்டில் லேட்ரல் சைடு, அதாவது அவுட்வேர்டாக இருக்க, பாடிக்கு அவுட்வேர்டாக இருக்க ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். இந்த பெயின் வந்ததுன்னா இது ஃபுல்லாகவே ரெடிட் ஆகும். இந்த இடம் ஃபுல்லாகவே ரெடிட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே இந்த பெயின் வந்து அக்யூரேட் ஆகும். இந்த பெயின் வந்து எதாவது வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்லி டென்னிஸ் ஆடுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருந்ததுனால இதோட பேர் வந்து டென்னிஸ் எல்போன் அப்படின்னு பேர் வந்தது. ஸோ லேட்டர் எபிகாண்டிலைட்டிஸ் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இந்த இடத்துல, இந்த ஜாயிண்ட்டில் வந்து, இந்த ஜாயிண்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது அப்படின்னா, இந்த மசில்ஸ் வந்து உங்களோட அதை ப்ராப்பர்ட்டியை ஒழுங்காக பண்ணாது. அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, கண்ட்ராக்ட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, சுருங்கிறது, விரியது. அதாவது சுருங்கி விரியணும், மசிலோட வேலையை வந்து சுருங்கி விரியறது. அந்த சுருக்கம் இங்கே இல்லை, விரியலை அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ஜாயிண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஓவர் யூஸ்னால கூட இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிறதுல இந்த வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த பெருக்கிறவங்களுக்கு, பெயிண்ட் அடிக்கிற அவங்களுக்கு, வீட்டில் வந்து இந்த சாமான் தேய்க்கிறது, பெண்களுக்கு அதிகமாகவே இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து, இந்த இன்ஃப்ளமேஷன் ஏன் வருது, இந்த இன்ஃப்ளமேஷனால இந்த ஜாயிண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கிற ஜாயிண்ட் வந்து, அதாவது ஹியூமரஸும் ரேடியஸும் சேர்கிற இடத்துல வந்து இருக்கிற ஜாயிண்ட் பண்ணுற மசில் வந்து டெண்டான் வந்து ரப்சர் ஆகும். அது என்ன மசில் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்டென்சார், கார்பி, ரேடியலிஸ், ப்ரீவியஸ். அந்த மசில் ரப்சர் ஆக ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த நடக்கும் போது அங்கே இருக்க மசில்ஸ் வந்து, டெண்டான் வந்து பார்ட் பார்ட்டாக வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரப்சர் ஆக டெண்டான் வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஸ்வெல்லிங்கோ இல்லை ரெட்னஸோ வந்து வர காரணம். இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஐஸ் கிப் கொடுத்து நம்ம கிளியர் பண்ணுறோம். ஸோ இந்த பெயின் சிஸ்டம், அதாவது இந்த மசில் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுது, வேலை பண்ணுது அப்படின்னா, உங்களோட பெயின் வந்து உங்களோட மசிலை வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஒரு ஆக்ஷன் ரிப்பீட்டடாக நம்ம கொடுக்க கொடுக்க அந்த மசிலோட ப்ராப்பர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட எலாஸ்டிசிட்டியும் அதோட ஃபங்க்ஷனும் ரெடியூஸ் ஆகும்போது பெயின் லெவல் அதிகமாக பட ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஃபைப்ரோசிஸ் ஆர் கால்சிஃபிகேஷன். அதாவது கால்சிஃபிகேஷன் வந்து அந்த போனில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பெயினில் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதே நம்ம பார்த்துறது ரொம்ப 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 நல்லது. இந்த ஜாயிண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது, அது மூலயமா இதில் இதான் வந்து டென்னிஸ் எல்போ அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் இந்த பெயின் வந்து இங்கே மேலே இருக்குது, இல்லை இந்த இடத்துல இருக்குது, இதனாலையும் இருக்குது, இந்த இடத்துலையும் பெயின் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டென்னிஸ் எல்போ கிடையாது. இதனால எதுக்காக இந்த பெயின் வருது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்குன்னு தனியாக சில ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இது டென்னிஸ் எல்போன்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ ஃபிசியோதெரபியில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அல்ட்ராசவுண்ட் கொடுக்கலாம், அல்ட்ராசோனிக் தெரப்பி, இந்த மொடலிட்டி கொடுத்து பெயின் ரிவல் ரெடியூஸ் பண்ணலாம். க்ரையோதெரப்பி கொடுக்கலாம், ஐஸ் கியூப் கொடுத்து பெயின் ரிடியூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஐஆர்ஆர் அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸ் அது கொடுத்து வந்து பெயினை கிளியர் பண்ணலாம். ஸோ பிரேக்கர் ரேடியலிஸ் அந்த மசில் வந்து உங்களோட கண்ட்ராக்ஷனை வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கும். அதாவது மசிலோட ஆக்ஷன் வந்து ஓவர் யூஸ்னால அந்த மசில் ஃபுல்லாக டைட்னஸ் ஆகிடும். அதாவது மசில் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் சக்க மாதிரி ஆகிடும். அந்த மசிலுக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுத்து, ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து அதை நம்ம என்னென்ன பண்ணலாம். ஸோ ஸோ டென்னிஸ் எல்போக்கு நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அது நீங்கள் வீட்டை தாராளமாக பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கு இப்போ தான் மைல்டாக பெயின் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, ஐஸ் கியூப் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 10 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் கொடுக்கலாம் தாராளமாக. அதாவது இங்கேருந்து ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணலாம். ஹாட் பேக் கொடுக்கலாம், ஐஸ் கியூப் கொடுக்கலாம், ரெண்டுமே கம்பைண்டாக கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம என்னென்ன சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மைல்டாக இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சப்போஸ் இல்லை, ஒரு நாள் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன சமைக்கிறது, அதாவது இப்போ ஃபங்க்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த தீபாவளி, பொங்கல், இல்லை வேதா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து சமைக்கிறவங்க வந்து இந்த கரண்டி அதிகமாக யூஸ் பண்ண இந்த மசில்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த யூஸ்னால கூட இந்த ப்ராப்ளம் வரும், அதேமாதிரி ஷோல்டர் ப்ராப்ளமும் வரும். ஸோ இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் நம்ம இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். கை நீட்டி வச்சுக்கோங்க,
ஒரு டேபிள்லையோ இல்லை நின்றுட்டோம், நார்மலாக கை நீட்டி வச்சுட்டு இப்படி தூக்கிட்டு இறக்கணும். சரிங்களா, மசில் ஆக்ஷன் பாருங்க, தூக்கிட்டு இறக்கணும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து வச்சுட்டு 1, 2, 3 மசிலோட ஆக்ஷன் பாருங்க, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸோ இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இந்த மசிலுக்கு வந்து ஸ்ட்ரெச் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கை வந்து கிட்ட நார்மலாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு கையை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஹேண்டை வந்து இப்படி பெண்ட் பண்ணிருக்கணும், இருந்துட்டு இந்த ஹேண்டால் இப்படி கேட்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். எப்படின்னா கையை இப்படி வச்சுக்கணும், உடம்பு ஒட்டி இருக்கணும். ஸோ இந்த ஹேண்டு வந்து பாம்பில் வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே போல் இன்னொரு ஸ்ட்ரெச், கையை வந்து திருப்பி இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுட்டு ஹேண்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணும் போது இப்படி பிடிக்கும் போது இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிதுங்களா? ஸோ இந்த மசில்ஸ், இந்த மசிலுக்கான ஸ்ட்ரெச்சஸை நம்ம பண்ணுறோம். இப்படி இந்த மசிலுக்கான ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மசிலோட டைட்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ரெடியூஸ் ஆகிட்டு ஐஸ் கியூப் வந்து டேட்டா இங்கே அப்ளை பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அதே போல் ஒரு ரோல் எடுத்துகிட்டு, சரிங்களா, இது வந்து நார்மல் பைப் தான், பைப்பை வந்து பிடிச்சிட்டு ரொட்டேட். இந்த ஹேண்ட் நார்மலாக இருக்குது, இந்த ஹேண்டுக்கு பண்ணணுமா அப்படின்னா இது தாராளமாக பண்ணலாம். இது பண்ண பண்ண ஆப்போசிட்டில் இருக்க மசிலுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் தான் ஆகும், ஸ்ட்ரெச் பண்ணால் இது ஃப்ரீ ஆகும். ஸோ இங்கே டைட் பண்ணி அதிகமாக பிடிக்க வேணாம், நீங்கள் நார்மலாக கேட்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட். இந்த ரொட்டேட் பண்ணுறச்சவே இந்த மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதேமாரி இப்படி ஹோல்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரெண்டு ஹேண்டில் பண்ணீங்கன்னா தான் கட்டப் உங்களால் எக்ஸிஸ் முடிக்க முடியும். நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை இப்படி டேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ஹேண்ட்லேயும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் வந்து இதுக்கு அல்ட்ராசவுண்ட் கொடுக்கலாம், ஐஆர்ஆர் கொடுக்கலாம், மேனிபுலேஷன் கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சிவியராக இருக்குது, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா சிவியாரிட்டி பேசஸ் பொறுத்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஃபிசியோதெரபி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் மூலமா மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க. இது வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரச்சனை இருக்குது வெளியே சொல்லாமல் இருக்காங்க. வீட்டில் இருக்க அம்மாக்கள் பாட்டிக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கரண்ட்டாக வந்து ஒர்க் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் வந்து இந்த மசில் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இந்த மசில் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வர ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெளியே சொல்ல மாட்டாங்க, இதுவே வந்து ஸ்ட்ரெஸ் சில பேருக்கு ஃபீல் ஆகும். சில பேர் வேலை காரணமாக வந்து அவங்களால வெளியே போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக நான் எக்ஸசைஸ் வந்து இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வீட்டில் சொல்லிக் கொடுங்க. யாருக்கெல்லாம் பெயின் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, தாராளமாக பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்து இந்த ஐடி ஃபீல்டில் டைப்ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஐடி ஃபீல்டில் வந்து லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் அதிகமாக இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்து வீட்டில் லேப் வச்சு ஒர்க் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக வீட்டில் பண்ணலாம். ஐஸ்கியூ அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் இல்லை நைட் தூங்குறச்சு எனக்கு ரொம்ப கை கொடாயுது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ஜஸ்ட் கொஞ்சம் மடிச்சிட்டு ஈரம் பண்ணிக்கிட்டோம், ஈரம் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்கே வச்சு கட்டிக்கலாம். நைட்டு தூங்குறச்சா உங்களுக்கு அதிகமாக வந்து பெயின் இருக்குது அப்படின்னா, கொடாயுது அப்படின்னா இப்படி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்தமாரி நீங்கள் டைட்டாக கச்சப்பில் கட்டிட்டீங்கன்னா நைட்டு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சீக்கிரமாக ரெடி ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பை.